வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆண்டவருக்குள் இணைந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பூமிக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்தும் வரை நம்ம காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வல்லமையான காரியம் உண்டு. அவருடைய திட்டத்திலே ஒரு சிறப்பான வெளிப்பாடு உண்டு. அதில் எல்லா காரியத்திலுமே மனிதன் மீது ஒரு அக்கறை ஆண்டவர் எடுப்பார். மனுஷங்க மீது இருக்கிற அக்கறையினால தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த துன்பத்தையும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய மாட்சிக்குரிய அடையாளமாய் மாற்றப்போகிறார் என்கிற உன்னதமான உண்மையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் தாமே இந்த பலியில நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்மை நிரப்பணும்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் அநேகர் இந்த துன்பத்திலே கஷ்டப்படுறாங்க. அநேக குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கணும். ஆவியானவர் எல்லாரையும் தொடணும். இதோ ஆவியானவர் தொட்டா போதும், ஆண்டவர் வந்தா போதும், எல்லாம் மாறும் என்கிற நம்பிக்கையில் ஆவியானவரை கூப்பிடுவோமா? ஒரு விசை ஆவியானவரை கூப்பிட்டு ஜெபிப்போம். வாரும் விரைந்து வா, இதோ இந்த நேரத்தில் ஜீவ நீராய் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆதியில் நீர் திரள் மீது அசைவாடின நீர் எங்கள் மீதும் அசைவாடும் ஆவியானவரே. ஆதியில் நீர் திரள் மீதே அசைந்திட்ட உயிர் முதலே அகிலத்தை படைத்து அனைத்தையுமே நிறைவுறச் செய்தவரே. ஆதியில் நீர் திரள் மீதே அசைந்திட்ட உயிர் முதலே அகிலத்தை படைத்து அனைத்தையுமே நிறைவுறச் செய்தவரே என்று வேண்டுகிறோம். வாரும் 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 ஆறும் விரைந்து வாரும் ஆவியே எம் ஆற்றலே நீ வா, இறங்கி வாரும் ஆவியானவர். விசுத்தரே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒளியே வா,
உயர்யுவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ